துருக்கியில் ஏற்பட்ட கொடூரமான நிலநடுக்கத்திற்கு இதுவரை 45,000 அதிகமானோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. துருக்கியில் கடந்த பிப்ரவரி 6 அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. 7.8 ரிக்டராக பதிவாகிய இந்த நிலநடுக்கம் துருக்கி மற்றும் சிரியாவில் பல்வேறு அசம்பாவிதங்களை நிகழ்த்தி வருகிறது. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் பல கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளன. இதனால் துருக்கியில் தோண்ட சடலங்கள் கிடைக்கின்றன. இந்த நிலநடுக்கத்திற்கு இதுவரை சிரியா துருக்கியில் 45,000 அதிகமானோர் பலியாகி உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. சேதமடைந்த கட்டிட இடிபாடுகளை மீட்பு படையினர் தொடர்ந்து அகற்றி வருகின்றனர். இந்தியா சார்பில் இரு குழுவாக மீட்பு படையினர் துருக்கிக்கு விரைந்துள்ள நிலையில் அதே நேரம் சிரியாவுக்கு மருத்துவ குழுக்களை உதவிக்காக இந்தியா அனுப்பியுள்ளது. மேலும் பாதிப்பு கடுமையாக இருப்பதால் இரு நாடுகளிலும் உயிரிழப்பு 50,000 தாண்டும் என அஞ்சப்படுகிறது. முன்னதாக நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட 10 மாகாணங்களுக்கு 3 கால அவசர நிலையை துருக்கி அதிபர் எர்டோகன் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.